தென்காசிக்கு அண்மையில் உள்ள ஆய்க்குடியனுடைய சொந்த ஊர். பேர் வேலாயுதன். இவ்வளவு நேரம் பேசியதிலிருந்து சற்று மாறுபட்ட கேள்வி, ஆனால் அது ஒட்டிய கேள்விதான். உலக பொதுமறை திருக்குறள். உலகில் பலரும் பல மதத்தினரும் திருக்குறள் கருத்துக்களை பேசியும் எழுதியும் வலியுறுத்தியும் வருகின்றார்கள். சமண மதத்தினர் தனக்கு பிடித்த குறட்பாக்களை தங்கள் பிரச்சார வாகனத்தில் எழுதி பேசி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் கிழித்தவரே என்று சொல்லுகின்ற ஒரு நூலும் வந்திருக்கிறது. ஆகையினால் திருவள்ளுவர் கிறிஸ்துவர்தான் என்று அவர் சொல்கிறார், ஒரு புலவர் எழுதியிருக்கிறார். இனிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற இந்த மதத்திலும் குறள் கருத்துக்கள் பரவலாக உள்ளது என்று சொல்வதை நீங்கள் பரவலாக காணலாம். குரானிலிருந்து வந்ததுதான் குறள் அப்படி என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசியதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நானும் கேட்டிருக்கிறேன், யார் பேசுகிறார் என்று நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பல மதத்திலும் வருகின்ற கருத்துக்களை இதில் இஸ்லாத்திலையும் குரானில்தான் வந்தது குறள் என்று சொல்லி ஆணித்தரமாக பேசுகின்ற அந்த கருத்துக்களுக்கு அதில் முரண்பற்ற கருத்துக்கள் இருக்கிறதா, அப்படியே அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக கேட்கக்கூடியது அந்த ஒன்றுதான். அதாவது குரானில் இருந்துதான் குறள் வந்ததா, அல்லது குறளில் உள்ள கருத்துக்கள் குரானில் இருக்கிறதுனால அப்படி பேசினார்களா என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். தங்களுடைய விளக்கம் எனக்கு தேவை. அழகான கேள்வி கேட்டுக்கிறீங்க. குரானிலிருந்து குறள் வந்தது என்று யாராவது சொன்னார்களே ஆனால் தவறு, 100% தவறு. ஏன் தவறு என்று கேட்டால், திருவள்ளுவருடைய ஆண்டு 2000 வருஷம் ஆச்சு, நபிகள் நாயகத்தினுடைய ஆண்டு 1400 வருஷம் தான் ஆகுது. திருவள்ளுவருக்கு 600 வருஷத்துக்கு பிந்தினவர் தான் நபிகள் நாயகம். அப்ப நபிகள் நாயகத்திலிருந்து திருவள்ளுவருக்கு போனதுன்னு சொல்லவே முடியாது. குரான்ல இருந்து குறள் வந்துச்சு யாராவது சொன்னார்களே ஆனால் அவர்கள் வரலாறு தெரியல, சரித்திரம் தெரியாம சொல்றாங்கன்னு அர்த்தம். குரானில் இருந்து குறள் வரவே இல்லை. குரானுக்கு முந்தினது குறள். இயேசுநாதரை விடவும் அவர் முந்தி இருக்கிறாரு. பைபிள் இருந்து வந்துச்சுன்னா தப்பு. அவர் வந்து இயேசுநாதரை விடவும் முந்தி இருக்கும் பொழுது அவர் கிறிஸ்தவரா இருந்தார்னு சொன்னாலும் அவங்களை ஏமாத்துறாங்க. முஸ்லீம் அப்படி சொன்னாலும் அவரை ஏமாத்துறாரு. திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இயேசுக்கும் முந்தினவர், நபிகள் நாயகத்துக்கும் முந்தினவர். அப்ப இங்க இருந்து அவர் இதை எடுத்துக்கொண்டார்னு சொல்லக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டா, திருவள்ளுவருடைய கருத்துக்கள் வந்து இஸ்லாம் ஏத்துக்கிறதா என்று கேட்டால், பல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. இஸ்லாமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இருக்கிறது, பல ஏற்றுக்கொள்ளக்கூடாத கருத்துக்களும் இருக்கிறது. உதாரணமா வந்து புலாலை பற்றி சொல்லக்கூடிய புலால் உண்ணாமையை சொல்லுவார் வள்ளுவர். கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொல்லுவாரு. அதை இஸ்லாம் மறுக்குது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. செய்யாது. நீங்க வந்து சைவத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மாடாடலாம் உங்களுக்கு கும்பிடவா செய்யும், கைகூப்பிலாம் சொல்லாது. அது மாத்திரம் இல்லாம அது சாத்தியமும் படாது. இந்த அறிவியல் யுகத்தில் நீங்க என்ன, நீங்க தண்ணி குடிச்சா கூட அதுல வந்து கிருமிகள் போக்குவரத்து எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அசைவமா தான் ஒரு மனிதன் சாப்பிட முடியுமே தவிர காய்கறி கூட உயிர் இருக்குன்னு. சைவம்ங்கிற சுத்த சைவம்ங்கிறது வெறும் மண்ணு மட்டும்தான் சுத்த சைவம், அதை யாரும் சாப்பிட முடியாது. தண்ணி சாப்பிட்டா கூட என்ன ஆயிரும்னா அதுல வந்து உயிர்கள் இருக்குது. நீங்க காய்கறி சாப்பிட்டாலும் அதுல உயிர் இருக்குது. உயிர் இல்லாத மனிதன் உட்கொள்ளவே முடியாதுங்கிறது இன்றைய நவீன விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. இப்ப அதை பார்க்க நினைச்சா கூட தண்ணியில் அப்படி கிருமியை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு மீன் அளவுக்கு நம்ம பார்க்கலாம். பெருசாகி காட்டுற கண்ணாடிகள்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாதவங்க போயிட்டு தான் இருக்குது. இதை இஸ்லாம் ஒத்துக்கல. எல்லாம் உங்களுக்கு படைக்கப்பட்டு நல்லா சாப்பிடுங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்க இயலாது. இப்ப எக்ஸிமோக்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க எக்ஸிமோக்கள் இருக்காங்க பனிப்பிரதேசம், துருவப்பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள். அவங்களுக்கு அப்படி பனி உறைஞ்சு போயிருக்கு, எந்த விவசாயமும் பண்ண இயலாது. அப்ப அந்த பனியை உடைச்சி உள்ளது விட்டா தண்ணி இருக்கும், அதற்குள்ள தூணியை போட்டு மீனை பிடிச்சி மீனை தான் திங்க ஏழும். அவர் போய் திருவள்ளுவர் சொன்ன கேட்டாலும் செத்து போயிருவார். என்னத்த திம்பா ஒண்ணும் கிடைக்காதுங்க. அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடும். இதை வந்து இஸ்லாம் மதத்துக்குள்ள ஒண்ணு. அதே மாதிரி வந்து கணவனை தெய்வமாக கருதுகிறது வந்து திருக்குறள் இருக்குது. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பையன பெய்யும் மழை. தெய்வத்தை கூட வணங்காம கொழுநன்னா புருஷன், புருஷனை வணங்கினாள் சொன்னா பெய்யின் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா புருஷனை வணங்கக்கூடாது. புருஷன் லைஃப் பார்ட்னரு, உனக்கு வாழ்க்கையில ஒரு பங்காளி தான். பொண்டாட்டிக்கு எஜமான் கிடையாது.
அதனால வந்து புருஷனை வந்து காலத்துக்கு கும்பிடுறது, புருஷன் காலில் விழுந்து வணங்குறது, அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது. தாய் தகப்பங்காலில் கூட வணங்க கூடாது. ஒரு கடவுளை தான் வணங்கணுமே தவிர, அப்ப கணவனை கடவுள் மாதிரியாக அந்த சித்தரிக்கக்கூடிய அந்த இதுகளை வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. அது மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இப்ப சந்திர கிரகணம் ஏற்படுது. அது ஏன் ஏற்படுதுன்னு கேட்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டா, சந்திரனை பாம்பு விழுந்ததுங்கிறாரு. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்றுங்கிறாரு. அப்ப திங்களை வந்து பாம்பு விழுந்துறதுனாலதான் வந்து சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அது வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. சிவபெருமான் கழுத்துல பாம்பு கிடக்குது, அவர் தலையில சந்திரன் இருக்குது, இந்த பாம்பு போய் அந்த சந்திரனை விழுந்தது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கிறாரு. இப்ப இது வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, சந்திரனை பாம்புலாம் விழுங்குறது இல்ல, ரெண்டு மூணு கோள்கள் நேரம் வர்றதுனால, ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால அந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த நேரத்தில் கூட கிரகணம் வருது. அப்ப கூட மக்கள் பேசிக்கிட்டாங்க, நபிகள் நாயகம் மகன் இறந்ததுனாலதான் இது வந்திருக்கு, கண்டிச்சாப்பெல்லாம் சொல்லாதீங்க, இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது, நீங்க கடவுள்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க என்று சொன்னார்கள். அதனால அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மாறுபடுது. அது மாதிரி சில கடவுள் விஷயத்திலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறாரு. எழுத்துக்கெல்லாம் ஆனா வந்து முதலா இருக்கிற மாதிரி உலகத்துக்கெல்லாம் கடவுள் முதலா, இது இஸ்லாத்தினுடைய கொள்கைதான். வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படிங்கிறாரு. கடவுளுக்கு வேண்டுதலும் இல்ல வேண்டாமையும் இல்ல, தேவையற்றவர் கடவுள்னு சொன்னா அது குர்ஆன்ல சமது எந்த தேவையும் இல்லாதவன் இஸ்லாமும் சொல்லுது. அதை சொல்றாரு. ஏற்றுக்கொள்ள விஷயங்களும் நிறைய இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் இருக்கிறது. ஆனா ரெண்டு வேற வேற, அதுல இருந்து இது காப்பியும் இல்ல, இதுல இருந்து அது காப்பியும் இல்லை.